இரத்தமும் அபூஜகிலினுடைய இரத்தம் தான், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவனை கொண்டிருக்கிறீங்க என்று வாழ்த்து தெரிவித்தார்கள் வள்ளலம் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு நிகழ்வு. என்றால் இன்னொரு நிகழ்வை பாருங்க, அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட இன்னொரு சஹாபி அபு அப்துல் ஆமீர் இப்னுல் ஜர்ராஹ், அபு உபைதா ஆமீர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா, அஷரத்துல் முபஷ்ஷரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து பேரில் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அந்த யுத்தத்தில் கலந்திருக்கிறான் மக்காவாசி. இந்த ஆமீர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு தனி சிறப்பு, வாழ்வீச்சில வள்ளல், வாழ்வீச்சில ரொம்ப பெரிய திறமையாளி. சில பேர் இந்த கல்லை வச்சு அடிப்பாங்க, இங்கே அடிச்ச சரியா அந்த இடத்துல போய் படும். குருவி அடிப்பாங்க, கட்டபோல்னு சொல்லி வச்சுப்பாங்க, இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, அதை வச்சு அடிப்பாங்க, கரெக்டாக அடிப்பாங்க. சில பேர் ஈட்டு எறிவார்கள், மிகச் சரியாக எறிவார்கள். சில பேர் வாழ்ல வாழ்வீச்சில மிக திறமையாளர்களாக இருப்பாங்க. இப்படி அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அந்த வகையில ஆமீர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்வீச்சில ரொம்ப பெரிய திறமசாலி, ரொம்ப அற்புதமா வாழ்வீச்சுவாங்க. ஈட்டி இருந்தாங்க கூட சில பேர் நெருங்கிடுவாங்க, அவங்க கையில அம்பு இருந்தாலும் வில்லும் அம்பு இருந்தாலும் கூட நெருங்கிடுவாங்க, ஆனா வாள் இருந்துட்டா யாரும் நெருங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாள் அவங்க ஆமீர் வாழ உருவனா மத்தவங்க நகன்றுவாங்க. அவ்வளவு பெரிய தனித்திறமை பெற்றவர்களாக ஆமீர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. வாளை கையில எடுத்து சுழற்றாங்க, எதிரிகள்லாம் விரண்டு ஓடிட்டாங்க அந்த பக்கமா. இவங்க இந்த பக்கம் அடிச்ச உடனே இருந்த எதிரிகள்லாம் அப்படி நகர்ந்துட்டாங்க. உடனே அந்த இடத்துக்கு போறாங்க, அங்க போய் சண்டை போடுறாங்க. ஆஹா, ஆமீர் இங்க வந்துட்டாருப்பா என்று அங்க விட்டுட்டு இந்த பக்கத்துக்கு வர்றாங்க. மத்த சஹாபிகளை நோக்கி செல்லக்கூடிய எதிரிகள் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால வர பயந்தாங்க. காரணம், அவங்க கையில வாள் இருக்குது, அந்த வாள் வந்து நம்மளை பழி வாங்கிடும், அந்த வாள் இருக்கும் வரை அவரை யாரும் நெருங்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய திறமை. ஆனா மக்காவாசிகள் தானே அவங்களும், அதனால அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமீர் கிட்ட நெருங்கிடாதங்கப்பா, தலை போயிடும், கை போயிடும், கால் போயிடும், கண்ணு போயிடும், காது போயிடும், நெருங்க முடியாதுன்னு அவங்களே பயந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க, இவங்க தேடி தேடி போய் சண்டை பிடிக்கிறாங்க. எல்லாரும் அங்கனுக்குள்ள சண்டை நடக்குது, இவங்க இருக்கிற இடம் மட்டும் காலி ஆயிடுது, கிட்ட வர மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. ஆனா ஒருத்தர் பாருங்க, நேர் மாத்தம், எதிரிகளில ஒருத்தர் மட்டும் சும்மா அப்படி தைரியமா வந்து முன்னால நிக்கிறார், குதிரையில வந்து நிக்கிறார் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால. என்ன கொள்ளு பார்க்கலாம், என்ன வெட்டு பார்க்கலாம், எல்லாத்தையும் துரத்திரியே, துரத்தி துரத்தி அடிக்கிறாயே, துரத்தி துரத்தி வெட்டுகிறாயே, விரட்டி விரட்டி வெட்டுகிறாயே, என்னை வெட்டு பார்க்கலாம் அவர் கேட்கிறார் எதிரி. என்ன செஞ்சிருக்கணும், ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி இருக்கணும், இல்ல வெட்டல, வாழை அப்படியே தனிச்சுட்டு நகண்டுட்டாங்க, வாழை தனிச்சுட்டு வெட்டாம நகண்டு போயிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போய் எதிரிகளை துரத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆளு அங்க வந்து நிக்கிறாரு, என்ன என்ன வெட்டு பார்க்கலாம் அப்படின்னு அங்க வந்து நிக்கிறாரு. என்னடா பெரிய வம்பா போச்சு, போற இடம்லாம் இவர் வந்து அதாபு காக்கிறாரு என்று அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனார். அங்கேயும் வந்து இவர் நிக்கிறார், என்ன வெட்டு, எல்லாத்தையும் வெட்ட போற, என்ன வெட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதை இடத்தை விட்டு நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க, அங்க எதிரிகள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருக்கிறாங்க, வந்து நிக்கிறார் அப்படி, ஆ இங்கேயும் வந்துட்டேன், வெட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, முடியல, போட்டாங்க ஒரு அடி, ஒரு வெட்டு, தலை தனியா போயிடுச்சு, வெட்டி வீசி விட்டார்கள். ஏன் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க, பயமா, வெட்ட முடியாத அளவுக்கு அவர் பெரிய வீரரா, அப்படி ஒண்ணும் இல்லை. அது யார் தெரியுமா, ஆமீர் ரலியல்லாஹுடைய வாப்பா தான். அது எதிரி கூட்டத்திலே இருக்கிறார், ஆனாலும் மகன் தன்னை வெட்ட மாட்டாரு என்கிற அடிப்படையில வந்து வெட்டு பார்க்கலாம் அப்படின்றாரு. வாப்பாவுக்கு உண்டான கண்ணியம் இருக்குல்ல, அதுக்கு அவனை ஒதுங்கி போனாங்க. தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் காதிலே ஒலித்தது. நகண்டு போயிட்டாங்க, ரெண்டாவது இடம் நகண்டு போனாங்க, மூணாவது இடம் நடந்து போங்க, நாலாவது இடம் நகண்டு போனா இது அல்லாஹ்வுக்கு செய்யற, அவனுடைய ரசூலுக்கு செய்யற துரோகமாக ஆகிவிடுமோ, அல்லாஹ்வை ரசூலையும் விட வாப்பா பெரிய ஆள் இல்லை என்பதை புரிந்திருந்தார்கள். எனவே வாப்பாவிற்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே மூன்று முறை ஒதுங்கி போன அவர்கள் நான்காவது முறை தலையை எடுத்து வீசினார்கள்.
தலையை துண்டாக்கிட்டாங்க. செய்தி ரசூலுல்லாட்ட சொல்லப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே இப்படி இப்படி நடந்தது, ஆமீர் ஒதுங்கி ஒதுங்கி தான் போனாங்க, ஆனா வாப்பாக்காரர் விடல, என்ன விட்டு பார்க்கலாம் என்ன விட்டு பார்க்கலாம் முன்னால நின்றாரு, கடைசியில பார்த்தாங்க பொறுக்க முடியல, போட்டு தள்ளிட்டாங்க வெட்டிட்டாங்கன்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமீர் சொர்க்கவாதி, அவர் தன்னுடைய வாப்பாவை வெட்டவில்லை மாறாக ஷிர்க்கை வெட்டினார்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய தியாகம் வேணும், வாப்பா மேல கை வைக்கிறதுக்கு தியாகம் வரணுமா இல்லையா சகோதரர்களே? மாப்பாவா பெருசுதான், அம்மாவா பெருசுதான், அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க, வைஞ்சாகதாக்க அந்த ரெண்டு பேரும் உன்னை எனக்கு ஷிர்க்கு வைக்குமாறு தூண்டினால், எனக்கு மாறு செய்யுமாறு தூண்டினால், ஃபலா துதிஉஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் நீங்கள் வழிபடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். எனக்கு நீ இணை வைக்க வேண்டும் என்று தூண்டினால், பாவம் செய்ய வேண்டும் என்று தூண்டினால், அதுக்கு நீங்க வழிபடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான்ல, போட்டு தள்ளிட்டான். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், ஒரு தந்தையை வெட்டும் அளவிற்கு ஈமானினுடைய உறுதி அவர்களுக்கு இருந்தது. அப்படியெல்லாம் சஹாபிகள், இந்த பத்ரு சஹாபிகள் மகத்தான தியாகத்தை செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மாண்பான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த தகவல்களின் வாயிலாக நாம் உணர்கிறோம். அருமையான பெருமக்களே, யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அங்கே யாரெல்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிறார்கள், செத்து போனார்கள் என்று பார்த்து வருவதற்காக அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. சின்ன வயசு, போய் பார்த்துட்டு வாங்க, வாலிபர் யாரெல்லாம் கிடக்கிறான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க பார்க்க போறாங்க. இதுக்கு முன்னால மக்கால இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் என்னன்னு சொன்னா, இந்த அர் ரஹ்மான் சூராவை காபத்துல்லால போய் ஓதுனாங்க. இந்த வலீது என்ன செஞ்சான், ஓங்கி அடிச்சான், காது கிழிஞ்சிச்சு. யாருக்கு? இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காது கிழிஞ்சி ரத்தம் வருது, அடிச்சாடியில வலீது அடிச்சாடியில. என்ன சின்ன பைய, ஒரு அடிமையினுடைய மகன், இவ்வளவு பகிரங்கமா வந்து வேதத்தை இங்கே ஓதுகிறாயா, உனக்கு என்ன திமிர் இருக்கும் என்று ஓங்கி அடித்தான். அடித்ததிலே காது கிழிந்து ரத்தம் வந்தது, அப்படி கண்கள்லாம் கலங்கிட்டு கிழிஞ்சு போயிச்சு காது. கிழிஞ்ச காதோடு ரத்தத்தோடு அவங்க எணிசிறாங்க, சல்லதான் கூட வர்றாங்க. அந்த சமயத்துல ஜிப்ரைல் அலி இஸ்லாம் அங்க இருக்கிறாங்க. இது மக்கால நடந்த சம்பவம். சல்லதான் மக்கால இருக்கும் பொழுது, பத்ரு யுத்தம் நடக்குவதற்கு முன்பாக, ஹிஜ்ரத்து செய்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. அப்போ காது கிழிந்து ரத்தம் சொட்ட சொட்ட இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜிப்ரைல் இருக்கிறாங்க. இப்படி காது கிழிஞ்சு ரத்தம் ஓடிக்கிட்டு வர்றதை பார்த்து ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. சொன்னாங்க, ஜிப்ரைல் என்ன இது, எந்த உம்மத்து என்னை சார்ந்த ஒருவர் அடிபட்டு காது கிழிஞ்சு ரத்தத்தோட வராங்க, நீங்க சிரிக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நாயகமே, சீக்கிரம் அதற்குண்டான விடை உங்களுக்கு தெரியும் தான். இப்ப விடை கிடைக்குது பத்ர் யுத்தத்துல. என்ன விடை கிடைத்தது? இப்னு மசூத் போய் பாக்குறாங்க, பார்த்தா தன்ன காதுல அடிச்சு கிழிச்சு ரத்தத்தை ஓட்டினானே வலியுது, செத்து கிடக்கிறான், செத்து கிடக்கிறான். ஆஹா, டே வலியுது, என்ன ஒரு காலத்துல என்ன பாடுபடுத்தின, இன்னைக்கு செத்து கிடக்குறாள், உன்னை என்ன பண்றான் பாரு என்று அவனுடைய தலை வெட்டிப்பட்டு கிடக்கிறது. தூக்க பாக்குறாங்க, வலியுது ரொம்ப ஸ்ட்ராங், தூக்க கஷ்டமா, தலைய தூக்க கஷ்டமா இருக்கு, இவங்க கொஞ்சம் மெல்லிய ஆளு. ஆஹா, தலையை தூக்க முடியலன்னு சொல்லி இந்த காதுல ஒரு ஓட்டைய போட்டு கயிற்ற கட்டி தலையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே, அவன் இவங்க காதை கிழிச்சான், இன்னைக்கு அவன்ட காதை இவங்க கிழிச்சுட்டாங்களா இல்லையா, கிழிச்சு இழுத்துட்டு வர்றது, இதை அப்போதே உணர்ந்துதான் நான் சிரித்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரிக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி அற்புதமான பல நிகழ்வுகள் அந்த இடத்திலே நடைபெற்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய அற்புத காட்சிகள். இஸ்லாத்திற்கு பின்னால் வந்துவிட்ட அப்ப எதிரியா இருந்தாங்க அந்த சாபி. ஒரு சாபி சொல்றாங்க, நாங்க யுத்த களத்துல அணிவகுத்து நிற்கிறோம், யுத்த களத்துல அணிவகுத்து நாங்க நிற்கிறோம், நிற்கும் போது திடீர்னு பாக்குறேன் குதிரையில மேல ஒருத்தர் வந்து நிக்கிறார், என் கண்ணுக்கு படுது, குதிரை வானத்துல இருந்து அப்படி கீழே இறங்குது, அதுல ஆஜானுபாகமான தோற்றத்தோடு தலப்பா கட்டிட்டு ஒரு மனுஷர் இருக்கிறார். எனக்கு பயம் வந்துருச்சு, மலக்குமார்கள் வருகை தந்தது
அதற்கு பிறகுதான் நான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான்